தெய்வத்தின் குரல் ஏழாவது பாகம். கோ சம்ரக்ஷணம், பசு பராமரிப்பு. தாயாக விளங்கும் பசு. வாயில்லா ஜீவன் என்று சொல்லப்படுகிற வர்க்கத்தை சேர்ந்ததே பசு. அப்படி இருந்தாலும் அது அம்மா என்று அடி வயிற்றிலிருந்து வாய்விட்டு குரல் கொடுக்கிறது. அம்மா என்று சொல்கிற அந்த பசுவே நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறது. அம்மாவின் முதல் லட்சணம் என்ன? பால் கொடுப்பதுதான். நாம் குழந்தையாயிருந்த போது நம்மை பெற்றெடுத்த தாயார் நமக்கு பாலூட்டி உயிர் ஊட்டினாள். அந்த குழந்தை பிராயத்திலேயே பசுவும் நமக்கு பால் கொடுத்து பிராண ரக்ஷை தந்தது. பெற்ற தாய் பால் கொடுப்பது நம்முடைய குழந்தை பருவத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் நமக்கு வயதான பின்னரும் பசு தரும் பாலும் அதிலிருந்து பெறப்படுகிற தயிர், மோர், நெய் ஆகியனவும் நம் ஆகாரத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. ரொம்பவும் வயசான தசையிலும் மற்ற ஆகாரங்கள் குறைந்து அல்லது நின்றே போன நிலையிலும் ஒரு மனிதருடைய உடலில் உயிரை நிறுத்தி கொடுக்கும் உணவாக பசு தருகிற பாலே இருக்கிறது. நம்முடைய ஆயுசின் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய கால கட்டத்தில் மாத்திரம் நம்மை பெற்றெடுத்த தாய் பால் தருகிறாள் என்றால், பசுவோ நம்முடைய ஆயுள் காலம் பூராவும் பால் தருகிறது. அதனால்தான் உறவுகளிலேயே பரமோத்தமமான தாய் உறவை பசுவுக்கு தந்து கோமாதா என்றே சொல்வது. கோ என்றால் பசு என்று எல்லாருக்கும் தெரியும். கௌ என்ற வார்த்தையும் கோவிலிருந்து வந்ததுதான். டிக்ஷனரியிலேயே அப்படித்தான் போட்டிருக்கும். அந்த கோவை மாதாவாகவே நம்முடைய தேசத்தில் தொன்று தொட்டு கண்டு அன்பும் பக்தியும் செலுத்தி இருக்கிறார்கள். அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கிற ஒரு பசுவை பார்த்தாலே பெற்ற தாயாரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்ச்சி தோன்றும். பெற்றெடுத்து பாலூட்டும் மாதாவை ஜனக மாதா என்பது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாதாக்களை சொல்வதில்தான் கோமாதாவும் ஒன்று. ஒன்று பூமாதா, ஸ்ரீமாதா என்று இன்னும் இரண்டு மாதாக்கள்.